நண்பர்களே, இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா, ஆற்காடு வந்துருக்கிறேன். எதுக்குன்னா, இங்கே வந்து ராஜா ராணி கோட்டை இருக்குது ஆற்காட்டில். அதை பார்த்துட்டு என்ன இருக்குது என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். இதான் வந்து ஆற்காடு வந்து கோட்டை, ராஜா ராணி கோட்டை இது. இங்கே தான் வந்து நவாப்லாம் இருந்துருக்குறாங்க. நம்ம உள்ளே வந்ததுமே வந்து பெரிய ஒரு பீரங்கி இருக்குது. இது பாருங்கள், இந்த சைடு வந்து ஹோல்ஸ் இருக்குது பீரங்கியில். இன்னும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். இதான் உள்ளே வர்ற வழி, இது ராஜா ராணி கோட்டைக்கு வந்து உள்ளே வர்ற வழி. இது ரெண்டு பக்கமும் வந்து கம்பி வேலி அடிச்சிருக்கிறாங்க. உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து இந்த பீரங்கி தான் இருக்குது. சரி பாருங்க, இது வந்து நவாபு, ஆற்காடு நவாபு வந்து இந்த இடத்துல தான் வசித்து இருந்துருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு மசூதி இருக்குது. பீரங்கிக்கு அப்புறம் மசூதி இருக்குது ரைட் சைடு. அங்கே உள்ளே போய் பார்க்கலாம். இந்த பீரங்கியோடைய பேர் என்ன எதுவுமே இல்லை. அதான் சுற்றி சுற்றி பார்த்தேன், பீரங்கி பேர் எதுனா இருக்குதுமான, பீரங்கி பேர் எதுவும் இல்லை. இது என்ன சொல்கிறாங்கன்னா, ராணி குளம் அப்படின்றாங்க. ராணி வந்து அந்த காலத்தில் இந்த குளத்தில் தான் குளிச்சு குளிச்சிருக்கிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம், உள்ளே போய் பார்க்கலாம். ராணி குளம் இதுதான், படிக்கட்டில் இருக்குது. கோயில் படிக்கட்டு மாதிரி ராணி குளிக்கிறதுக்காக இதான் ராணி குளம் இது. வாங்க போய் பார்க்கலாம். சுற்றி நாலு பக்கமே படிக்கட்டு இருக்குது. மசூதி வந்து ரைட் சைடு இருக்குது. வாங்க என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் உள்ள. இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு, இவர் இவர் தான் எனக்கு அந்த ராணி ராஜா ராணி கோட்டைக்கு வந்து அடையாளம் காமிச்சு என்னை இட்டுன்னு வந்தவர் இவர் தான். இப்போ வந்து உள்ளே இறங்குற கண்டிஷனில் இல்லை. எல்லாம் வந்து எல்லாம் வந்து தண்ணியெல்லாம் பச்சையாக இருக்குது, ரொம்ப அழுக்காக இருக்குது. நீங்கள் கூட வரலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ராணி கோட்டை வந்து இப்போ நவாப்பு, ஆற்காடு நவாப் சொல்கிறாங்கள, அவங்கெல்லாம் இந்த வாழ்ந்த இந்த இடத்துல தான் வாழ்ந்துருக்கிறாங்க. ராணி குளிக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய குளம் இருக்குது. இப்போ கூட நிறைய பேர் வந்து இந்த இடத்த வந்து சுற்றி பார்த்துன்னு போகிறாங்க. இந்த ராஜா ராணி கோட்டையை சுற்றி என்னென்னா இரும்பு வேலி அடித்து வச்சுருக்கிறாங்க. மசூதி செவரி எதுவுமே இல்லை, உள்ளே வந்து இரும்பு வேலியிலே அடித்து வச்சுருக்கிறாங்க. இது என்ன ரூம்னா, ராணிகள் வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸு மாற்றுற இடம்னு சொல்கிறாங்க. அது இதுதான் வந்து ராணி குளம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். மீன் இருக்குதா? இப்போ எங்கே இருக்கிறேன்னா, ராணி குளத்துக்கு வந்துட்டேன். கீழே நல்லா உள்ளே இறங்கி வந்துட்டேன். தவளைங்களாம் இருக்குது. ஃபுல்லாக வந்து குளத்து உள்ளே இறங்கி வந்து வீடியோ எடுத்துன்னு இருக்கிறேன் பாருங்கள். ராணி குளம் நண்பர்களே, இதை என்ன பார்க்குறோன்னா, இதை வந்து ராஜா குளம் அது. இதில் தண்ணி இல்லை, ஆனால் படிக்கட்டு இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க, ஒரு மசூதி கூட இருக்குது. வாங்க மசூதியில் போய் பார்த்துட்டு வருவோம். இதான் வந்து நவாப்பு, ஆற்காடு நவாப்பு வாழ்ந்த இடம் இது. வாங்க உள்ள மசூதியில் போய் பார்க்கலாம். ராஜா, இது வந்து ராஜா குளியல் அறைன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இங்கே ஆட்சி செய்கிற இடம் மாதிரி தெரியுது. மேலேருந்து பார்த்தாச்சுன்னா ஒரு தர்பார், தர்பார் மாதிரி இருக்குது பாருங்க. சுற்றி வந்து மக்கள் உட்கார்ந்துருக்குற மாதிரி, இது வந்து ராஜா உட்கார்ந்துருக்குற இடம் அது. ஆனால் அது வந்து மசூதின்றாங்க. உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க, சீலிங்கெலாம் வந்து பயங்கரமாக இருக்குது. அவருக்கு டிசைன் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து 500 வருஷம் 600 வருஷத்துக்கு கூட வந்து இந்த சீலிங் வச்சுருக்கிறாங்க. ஜன்னல் வந்து பாருங்கள், கேட்டு இந்த ஜன்னல் எலியாக பார்த்தீங்கன்னா கேட்டில் யார் வரா அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த சைடு லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே இருக்குது. இங்கேருந்தே வந்து கண்காணிச்சிக்கலாம். இந்த பில்டிங்லாம் வந்து 600 வருஷம் ஆனால் கூட நல்லா பராமரித்து வச்சுருக்கிறாங்க, பரவாயில்ல. இது வந்து மசூதி ரேஞ்சில் தான் கட்டப்பட்டிருக்கு. அந்த சிம்பிள் எல்லாமே மசூதி ரேஞ்சில் தான் இருக்குது. இதோ பாருங்கள், அலம்பாரி சொல்லுவாங்கள்ல, மசூதி சிம்பிள் தான் அது. இங்கேருந்து பார்த்தாச்சுன்னா இந்த கேட்டு தெரியுது. ரெண்டு சைடு கேட்டுமே வந்து கிளியராக தெரியுது. ராஜா என்ன பண்ணியிருப்பார்னா, இந்த இடத்துல உட்காந்து ஆட்சி செஞ்சுருப்பார். மக்கள் வந்து கீழே உட்காந்து பார்க்குற மாதிரி இடம் இருக்குது. இது வந்து ராஜா குளியல் அறைன்னு சொல்கிறாங்க. தர்பார், தர்பார் மாதிரி இருக்குது. தண்ணி இல்லை, உள்ளே இறங்கி போய் பார்க்கலாமா? வாங்க உள்ளே போய் பார்க்கலாம், இறங்கி போய் பார்க்கலாம். இது ராஜா குளிக்கிற இடம் சொல்கிறாங்க.
வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். தண்ணியே இல்லை, தண்ணி இருந்தால் கூட நல்லாயிருக்கும். படிக்கட்டு இருக்குது, வாங்க உள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராஜா குளிக்கிற உள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து ராஜா குளிச்சுட்டு நமாஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மசூதி வச்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா ஆற்காடு நவாப்பு, அந்த ராஜா வந்து இந்த இருந்துருக்கிறாங்க இந்த இடத்துல. அப்புறம் சுற்றி சூப்பராக இருக்குது குளம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்தில் வந்து பச்சை கல்லில் ஏதோ எழுதிருது. வாங்க மேலே போய் பார்க்கலாம், உள்ளே போய் பார்த்துருவோம். இதுதான் ராஜா ராணி கோட்டை. இது ஆற்காடு வந்தீங்கன்னா கட்டாயம் வந்து பார்த்துட்டு போங்க. இது வந்து என்னென்னா ராஜா ராணி கோட்டைக்கு பின்புறம் அது மசூதி இருக்குதுங்க. இது வந்து வெளியே போகிற வழி. இது இந்த கோட்டை வந்து என்னென்னா நல்லா வந்து பராமரிக்கிறாங்க, நல்லா சுத்தமாக வச்சுக்கிறாங்க, நல்லா சூப்பராக இருக்குது. இந்த கோட்டை வந்து நல்லா டெய்லி க்ளீன் பண்ணி சுத்தமாக வந்து பராமரிச்சுட்டு வராங்க, தான் வந்து முக்கியமான வேலை. இது நல்லா செய்கிறாங்க. இது வந்து என்னென்னா ராஜா குளிக்கிற இடம், உள்ளே இறங்கியாச்சு. பச்சை கல்லில் ஏதோ தமிழ் எழுத்துக்குது, போய் பார்க்கலாம் வாங்க. உள்ளே குனிஞ்சி தான் போகணும், ராஜா குளிக்கிற இடம் அது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பச்சை கல் இருக்குது. இந்த பாருங்கள், இதில் வந்து பச்சை கல் இருக்குது. என்ன வெரைட்டியான கல்லுன்னு தெரியல, இப்போ கலர் வந்து பச்சையாக இருக்குது. இதெல்லாம் பச்சை எழுத்துல பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் எழுத்துருது பாருங்கள், உரு உரிமை தமிழ் எழுத்து தான் இருக்குது. மல்லி பட்டு இதெல்லாம் தமிழ் எழுத்துலேயே இருக்குது. இதெல்லாம் இந்த பச்சை கல் சொல்லியிருந்தேன்ல, அதில் வந்து தமிழ் எழுத்து நிறையா இருக்குது. இது வந்து நான் சேர்த்து சேர்த்து எழுத்துவாங்க அந்த காலத்து எழுத்து. இது இதெல்லாம் எழுதி எப்படியும் ஒரு 800 வருஷம் இருக்கும். ரொம்ப வந்து பாதுகாத்துருக்குறாங்க நல்லா. இந்த ராஜா கோட்டைக்கில் வந்து பாதுகாப்பான அறை நிறையா இருக்குது. 3 அறை இருக்குது மொத்தம். வந்து ராணி பாதுகாப்பு ஒன்று இருக்குது, ராஜாவுக்கு வந்து 3 பாதுகாப்பு அறை இருக்குது. சுற்றி பார்த்திங்கன்னா அந்த பச்சை கல் இருக்குது, பச்சை கல் வச்சு தான் வச்சுருக்குறாங்க. அந்த பச்சை கல்லில் வந்து எழுத்து இருக்குது, ரொம்ப அருமையாக செஞ்சுருக்கிறாங்க. இந்த பாருங்கள் சென்டரில் வந்து ஒரு பச்சை புல் செடிங்களாம் வச்சுருக்கிறாங்க. ராஜா குளிச்சுட்டு நமாஸ் பண்ணுற இடம் தான், அதனால தான் அவருக்குன்னு தனியாக மசூதியை கட்டி வச்சுருக்கிறாங்க. இது என்ன இடம் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன். இது வந்து ஏதோ தண்ணி இறைக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சரியாக தெரிலன்றாங்க. 3 கல் இருக்குது, ஒருவேளை இது தூக்கு போடுற இடம் அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க. சரியாக வந்து எனக்கு சரியாக தெரில. நண்பர்களே, இப்போ ராஜா ராணி கோட்டி பார்த்தோம், ஆற்காட்டில் இருக்குது. முக்கியமாக வந்து இல்லைன்னா ராணி குளிக்கிற இடம், ராஜா குளிக்கிற இடம், அப்புறம் வந்து ராஜா வந்து நமாஸ் பண்ணுற இடம் மசூதி இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுவும் பார்க்குற மாதிரி இல்லை. ஆனால் நல்லா இருக்குது, எல்லாம் பராமரிக்கிறாங்க. ஓகே, சூப்பர், தேங்க்யூ.